இப்போ விஜய் சேதுபதி பையன்னா இன்னொருத்தர் வந்து விஜய் சேதுபதி பையனை போட்டு எடுப்பாங்க. விஜய் பையன்னா அவங்கள வந்து இன்னொரு பெரிய கம்பெனியாக டைரக்ஷன் பண்ண சொல்லுவாங்க. இது வந்து புதுசாக வர்றவங்களுக்கு கிடைக்காது. ஆனால் அவங்க வந்து இந்த படம் இந்த டைமில் ஓடாமல் நான் 10 கோடி போட்டு 2 கோடி எடுத்து நான் செத்து என் காலெல்லாம் போய் 20 வருஷம் கழிஞ்சு சில கோடிகள் தான் செலவு பண்ணுவாங்க, ஆனால் பல கோடி அழுவாங்க. ஆனால் பல படங்கள் வந்து பல கோடி போடுவாங்க, சில கோடி கூட எடுக்கணும். நேருக்கு நேர் ஒரு படம், அஜித் சார் நடிக்க வேண்டிய படம். அந்த கேரக்டர் வந்து சூர்யா சார் பண்ணாங்க, விஜய் சூர்யா. உதயன் தேட்டரில் சூர்யா படம் பார்த்துட்டு வெளியில் வர்றாரு, ஒருத்தர் வந்து கை கொடுக்குறான், சூப்பராக சொதப்பிடுங்க. குஷ்பு கனவு, குஷ்போட வீட்டுக்காரன்னு சொல்லி யாராவது படத்துக்கு வருவாங்க. அரண்மனை போய் இன்னும் பேரங்கால வரைக்கும் அரண்மனை ஞாபகம். அவங்களை மக்களை பழி வாங்குறதுக்காக உள்ளே வெளியேன்னு ஒரு படம் எடுத்தாரு, ஃபுல் டபுள் மீனிங். எத்தனையோ பேர் வந்து நம்ம மேலே லைம் லைட் பற்றாதா அப்படின்னு நிறைய யங்ஸ்டர்ஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக அவங்களோட வாழ்க்கையை தொடங்குறாங்க. அந்த மாதிரி ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வந்து லொல்லு சபா இப்போ 118 சீரியல்ஸில் நடிச்சிருக்க ஒருத்தரை தான் நம்ம இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம். வணக்கம் சார், பழனியப்பன். லொல்லு சபா பழனியப்பன், சாரி. வணக்கம். நாதாஸ் யூடியூப் சேனலுக்கும் சுஸ்மிதா உங்களுக்கும் எல்லாருக்குமே, அதோட யூடியூப் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் தான் உங்கள் லொல்லு சபா பழனியப்பன். இப்போ பாலிவுட்ல நிறைய வந்து இந்த நெப்போட்டிசம் ஒன்று நிறைய வந்துட்டு இருக்கு சார், அது நம்ம தமிழ் சினிமாலையும் வருதா? எப்படி எப்படின்னு சொல்றீங்க? நெப்போட்டிசம்னா இப்போ அப்பா வந்து டைரக்டரா இருக்காரு, நான் வந்து ஹீரோவா பண்றேன். அப்பா வந்து ஹீரோவா நடிச்சாரு, பொண்ணு வந்து ஹீரோயினா பண்றாங்க. அதே மாதிரி அப்பா காமெடியா நடிச்சாரு, நானும் ஹீரோவா பண்றேன். அந்த மாதிரி நிறைய நெப்போட்டிசம் வந்து பாலிவுட்ல நிறைய இருக்கும். அதே மாதிரி டாலிவுட்லயும் இருக்கு, மாலிவுட்லயும் நிறைய. இந்த துல்கர் சல்மான் கூட அவரோட அப்பா. நம்ம காலிவுட்ல அப்படி இருக்கா? இல்லை, அதாவது நீங்கள் ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து யாரோட பையன் அப்படிங்கிறதுனால படம் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் மனித இவர் பாரதராஜா சாரோட பையன் மனோஜை வந்து அவரை வந்து தாஜ்மஹால்னு ஒரு படத்தில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு எல்லோரும் ஒரு பெரிய குரூப்பே இறக்கி விட்டாங்க. ஆனால் யார் பார்த்தாங்க? பாக்யராஜ் சார் பையனை யார் பார்த்தாங்க? பாண்டியராஜ் சார் பையனை யார் பார்த்தாங்க? இன்னொரு விஷயம், ஒரு படம் ரெண்டு படம் வந்து நீங்கள் வந்து நீங்கள் சொன்ன நெப்போட்டிசம் ஆனாலும் சரி, நெப்போலீஸ் ஆனாலும் சரி, நீங்கள் வந்து எல்லா ஹீரோக்களுமே அப்படி தான். இப்போ நீங்கள் ஒரு படம் வரலாம். இப்போ சிவாஜி சார் பையன் பிரபு வந்தாலும் சரி, முத்துராமன் பையன் கார்த்திக் வந்தாலும் சரி, ஓப்பனிங் ஓகே. அதுக்கப்புறம் அவங்க லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டேலண்ட் வேணும்ல. இப்போ பிருத்திவிராஜ் ஒரு இன்டர்வியூவில் நான் பார்த்தேன், எங்கள் அப்பா சுகுமாரன் இருந்ததுனால தாங்க நான் நடிகராக வந்தேன், இல்லாட்டி நான் வந்திருக்க முடியாதுன்னு சொல்லினா அவர் தான் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு படத்துக்கு வேணால் அது லாயக்காக இருக்கும், அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் என்னோடய உழைப்பு என்னோடய இதையும் வச்சு. அது நீ என்ட்ரி கார்டு வேணால் ஈஸியாக இருக்கும், புரியுங்களா? நான் வந்து அந்த அவரோட பையன் சொல்கிறது வேணால், அது என்னென்னா ஒரு பெரிய நடிகரோட பையங்கும்போது ஒரு பெரிய கம்பெனிக்காரங்க அவரை நம்பி எடுப்பாங்க. இப்போ விஜய் சேதுபதி பையன்னா இன்னொருத்தர் வந்து விஜய் சேதுபதி பையனை போட்டு எடுப்பாங்க. விஜய் பையன்னா அவங்கள வந்து இன்னொரு பெரிய கம்பெனியாக டைரக்ஷன் பண்ண சொல்லுவாங்க. இது வந்து புதுசாக வர்றவங்களுக்கு கிடைக்காது. ஆனால் அவங்க வந்து ப்ரூஃப் பண்ணணும், ப்ரூவ் பண்ணிப்பாங்க. ஒன்றும் வேணாங்க. இப்போ ஏஎம் ரத்தன சாரோட பையன், ரெண்டு பசங்க, அவர் ஒரு பையன் வந்து நட்புக்காக படத்துக்கு அவர் தான் கதவசனம் எழுதினார். படம் சூப்பர் ஹிட்டு, தெலுங்குலலாம் ரீமேக் பண்ணி சிரஞ்சீவியெல்லாம் நடித்தார். அப்போ ஏஎம் ரத்தன் நடித்தார், நம்ம பையன் கதை எழுதின படமே வந்து இவ்வளோ ஓடி இருக்க, அப்போ அவனுக்கு ஒரு படம் டைரக்ஷன் கொடுத்தா எப்படி ஓடுன்னு சொல்லி எனக்கு 20 உனக்கு 18 எடுத்தாங்க. ஆனால் அந்த படம் அவங்க கடன், அதோட அந்த அந்த படம் அவர் பாய்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு கடன். எதுக்கு சொல்கிறேன்னா, ஓடாமல் 10 கோடி போட்டு 2 கோடி எடுத்து நான் செத்து என் காலெல்லாம் போய் 20 வருஷம் கழிஞ்சு படம் செம கலெக்ஷன் யாருக்கு என்னங்க லாபம்? நீங்க அந்த ஒரு விஷயம் சூட்டோட சூடா இறங்குதுன்னா அந்த படம் வந்து லாபம் ஆயிடும். இப்போ நீ சொன்ன அந்த மஞ்சுமெல் பாய்ஸ் ஆகட்டும், சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில கோடிகள் தான் செலவு பண்ணுவாங்க, ஆனால் பல கோடி அழுவாங்க. ஆனால் பல படங்கள் வந்து பல கோடி போடுவாங்க, சில கோடி கூட எடுக்க. இன்னொன்று, சினிமாவில் மட்டும்தான் நஷ்டம்னாலும் வெளியில் சொல்ல மாட்டாங்க, லாபம்னாலும் பெருசாக வெளில சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ லாபம்னு வெளில சொல்ல மாட்டாங்க, நஷ்டம் எனக்கு அது ஓகே தாங்க, ஏன்னா அடுத்த படத்தில் ஏதாவது பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ளது. இது அந்த மாதிரி ஒரு இது. ரெண்டாவது, நீங்கள் பகத் பாசில் ஒரு நடிகர், மலையாள நடிகர், நம்ம விக்ரம்லாம் நடித்தார். அவர் வந்து முதல் ஒரு படம் நடித்த உடனே கேரளாவே கழுவி ஊற்றுறாங்க. என்னங்க நீங்கள் நடிக்கிறீங்க? அப்படி இப்போ நஸ்ரியா தன்னோட வாழ்க்கையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்டாங்க, நீங்களா போய் வாழ போறீங்க? அந்த பிள்ளைக்கு அவரை பிடிச்சி கல்யாணம் பண்ணிருக்க. பகத் பாசிலும் நஸ்ரியாவும் கல்யாணம் பண்ற நேரம் பகத் பாசில் ஒரு மிகப்பெரிய நடிகர்லாம் இல்லை.
ஆனால் அந்த பார்ட்டி வந்து நடித்த முதல் படம் வந்து கொஞ்சம் சொதப்பலான உடனே பயங்கரமாக எல்லாரும் அவரை கலாச்சி, பாசில் பையனுக்கு இதெல்லாம் எதுக்கு தேவையா, அவர் எத்தனையோ பேரை நடிக்க வச்சிருக்கலாம் ஆனால் அந்த சொந்த பையனை நடிக்க வைக்க முடிஞ்சா இப்படிலாம் என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் அந்த பார்ட்டி வந்து ஒரு வருஷம் போய் ஃபாரின்லேயே எங்கேயோ போய் கோர்ஸ் அதெல்லாம் முடிச்சு ஆக்டிங் கோர்ஸ் எல்லாம் முடிச்சு திருப்பி வந்து பார்த்தா பகத் பாசில் மாதிரி நடிகை இந்தியாவிலேயே கிடையாதுங்கிறாங்க. எல்லாமே அப்படி தாங்க சொன்னேன் நடிக்கிறேன் சார். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நேருக்கு நேர் ஒரு படம், அஜித் சார் நடிக்க வேண்டிய படம், அந்த கேரக்டர் வந்து சூர்யா சார் பண்ணாங்க, விஜய் சூர்யா. உதயன் தேட்டரில் சூர்யா படம் பார்த்துட்டு வெளியில் வர்றாரு, ஒருத்தர் வந்து கை கொடுக்குறான், சூப்பராக சொதப்பிருக்கீங்க, இதையே மெயின்டைன் பண்ணுங்க. யாரா சொல்கிறாங்க? சூர்யா. அதே சூர்யா தான் நேருக்கு நேருக்கு பிறகு நந்தா பண்ணி சூரரை போட்டு ஜெய் பீம்னு பண்ணி இன்னைக்கு சூர்யா மாதிரி ஒரு நடிகரே கிடையாது. அதாவது இவர் எம்ஆர் ராதா அவர் சொல்லுவார் ஒரு ஒரு டைலாக், மக்களை பற்றி கவலைப்படாதே, கவலைப்படாது, முதலில் தூற்றுவார்கள் பிறகு போற்றுவார்கள் மாதிரி எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க, நம்மளே அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நெப்போட்டிசம் இல்ல, அவங்க வந்து அவங்கள ப்ரூஃப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இப்ப ஃபர்ஸ்ட் வாய்ப்புங்கிறது நிறைய பேர் அந்த வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்திருப்பாங்க சார். அந்த வாய்ப்புங்கிறது ஃபர்ஸ்ட் படத்துலயே அவங்க தோத்துருப்பாங்க, ஏதோ தோத்து சில பேர் தோத்துருப்பாங்க, சில பேர் ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா அந்த வாய்ப்புக்காக காத்திருக்க நான் இதை நல்லா பண்ணிருப்பேனேன்னு அவனுக்கு ஒரு வருத்தம் இருந்திருக்கும்ல. ஆமா, அதான் அது இருந்திருக்கு. இன்னொரு விஷயம் வந்து அப்பவும் சரி இன்னைக்கும் சரி, சாதாரண ஒருத்தர் ஹீரோ வர்றது சாதாரணமாக ஒருத்தர் வர்றதுங்கிற கஷ்டமான விஷயம் தான், ஆனால் போராடி தான் வரணும். நீங்கள் இப்போ வந்து விஜய் சேதுபதி எல்லாம் சாதாரண ஒருத்தர் தான் வரலையா, சிவகார்த்திகேயன் சில பேருக்கு அமைஞ்சிரும், எல்லாருக்கும் அமையாது. நீங்கள் ஒரு அதாவது ஒருத்தருக்கு யூடியூப்பில் ஒரு ஆளுக்கு வந்து லட்சக்கணக்கில் பணம் வருதுங்கிறதுக்காக யூடியூப் ஆரம்பிக்கிற எல்லாருக்குமே லட்சக்கணக்கில் வருதா? எத்தனை பேர் யூடியூப் எதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன்னு சார், நானும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன், ஏகப்பட்ட வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் எவரும் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஒரு குரூப் இருக்காங்கல்ல. நீங்கள் எங்களை சொல்கிற மாதிரியே இருக்கு. ஏன் இல்லை, நான் என்ன சொன்னேங்க, நான் ஒரு யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேன் அதில் அப்படி சொன்னேன், என்னோட இதில் சொல்கிறேன். எதுக்குன்னா எல்லாமே அப்படி போகாதுங்க. சில பேர் வந்து போட்ட உடனே எடுப்பாங்க, அதுபோல் சிலது வந்து கொஞ்சம் இதாக ஆரம்பிப்பாங்க. எல்லாமே ஸ்ட்ரகிளிங்கில் போகிறது தான், புரியுங்களா? எல்லாருக்குமே வெற்றிங்கிறது ஓப்பனிங்கே கிடச்சிட்டேன்னா அப்புறம் தோல்வி வரும்போது நமக்கு இதாகிப்போம். இப்போ வந்து தொடர் தோல்வியை சந்தித்த ஒருத்தன் தான் வெற்றி வரும்போது அடப்பா அப்படிங்கிற மாதிரி, வெற்றியும் ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு பெரிய ஒரே வாழ்க்கையில் முத முத ஒரு ஏரியாக்குள்ளே போய் ஒருத்தன் அடி வாங்கும் போது அது வந்து கஷ்டமாக இருக்கும். ஆமாம், ஏரியா ஏரியா அடி வாங்குற ஒருத்தனுக்கு வந்து இதில் போப்போ இந்த வடிவலூர் படத்தை வேட்டியை மாற்றி போப்போ அடுத்த போயிட்டே இருப்பாங்க, கவலையப்பட மாட்டாங்க, புரியுதுங்களா? நீங்கள் அதனால் வந்து திறமை இருக்கிற நீங்கள் வந்து வாரிசு மகனாக இருந்தாலும் சரி, வாரிசு மகளாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்தாலும் சரி, உங்களுக்கு திறமை உங்களோட இது அங்கீகரிக்கப்பட்டுச்சுன்னா நீங்கள் பெரிய ஆள். அதனால் நீங்கள் வந்து பெரிய ஹீரோ பையன் பெரிய டைரக்டர் பையன் நமக்கு போட்டியாக இருக்கான்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் என்ன தான் இருந்தாலும் ஒரு இது கடலில் நீந்துற மாதிரி தான், எத்தனை பேர் நீந்தினாலும் லென்த்தாக நீந்துறது வந்து அது ரொம்ப கஷ்டமான விஷயம், புரியுதுங்களா? எல்லாருமே நீந்த தெரிஞ்ச ஸ்விம்மிங் பூலில் நீந்த தெரிஞ்சவங்க கடலில் நீந்த முடியாது. இது கடலில் நீந்துங்கிறது யார் வேணாலும் கடலில் குதிச்சு நீந்தலாம், ஆனால் வந்து நீச்சல் நல்லா தெரிஞ்சவங்க மட்டும்தான் தப்பிச்சு வர முடியும். அதே மாதிரி தான். ஓகே சார், நீங்கள் அன்பே சிவம் பற்றி நம்ம ஓடலை அப்படின்னு சொன்னாலும் இப்போது என்றைக்குமே சுந்தர்சி சார்கிட்ட போய் நீங்கள் கொஸ்டின் கேட்டீங்க, பிரஸ்மீட் ஏன் சார் இந்த மாதிரி லாஜிக்கே எல்லாம் படம் எடுக்கிறீங்கன்னு கேட்டால் நான் அன்பே சிவம் லாஜிக் தான் எடுத்தேன் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு நம்மளே திருப்பி கேட்குறாரு. அதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அது ஒரு விஷயம், அது நல்ல விஷயம். சில நேரங்களில் நல்ல உணவை சமைத்து பரிமாறும்போது அதை சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்றவாங்க. ஆமாம், இப்போ எடுத்துக்காட்டால் ஒன்று சொல்கிறேங்க, இந்த பழைய சாதம், கருவாட்டு தொக்கு, பழைய சாதம், கருவாட்டு தூக்கு, நண்டு, நேற்று வச்ச மீன், இதை வச்சு நீங்கள் சாப்பிடும்போது இதெல்லாம் என்னங்க சோறு ஆச்சே அப்படின்னு ஒரு இப்போ உள்ள ஜென்ரேஷன் பசங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பீஸா பர்கரு சவர்மாவா, ஐயோ அது சாப்பிட்றது தவறுமா, ஆனால் அதை சாப்பிட்டு இது நல்லா இருந்துச்சு. சில பேருக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு, நல்ல உணவை தவிர்த்து இந்த மாதிரி பண்ணலாம், இதே மாதிரி தான் இது எல்லா காலகட்டத்திலும் இருக்குது. பார்த்திபன் சார் வந்து ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் பண்ணார், அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து இன்னொரு படம் பண்ணார், சுகமான சுமைகள்னு ஒரு படம் பண்ணார். குடும்பத்தில் பார்த்திபன் கஷ்டம், கஷ்டப்படுற தங்கச்சி, கஷ்டப்படுற ஃபேமிலின்னு ஒரு படம் எடுத்தார், நல்ல படம் ஆனால் ஓடலை. அதுக்கு பிறகு அவங்கள மக்களை பழி வாங்குறதுக்காக உள்ளே வெளியேன்னு ஒரு படம் எடுத்தார், ஃபுல் டபுள் மீனிங்கு ஃபுல்லாக அந்த மாதிரி போய்டு. அது எதுக்குன்னா அது நமக்கு உள்ள நம்ம என்னென்னா நல்ல படம் இப்போ கொடுத்தோம் நம்மளை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, இப்போ என்னமோ ஒன்று கொடுத்தோம் அதை எல்லாருமே பார்க்குறாங்க சொல்லும்போது நம்ம ஏன் இப்படி இப்படியே போகலாமாங்கிற மாதிரி ஒரு இது வந்துடும். இங்கே சுந்தர்சி சாரை பொறுத்த வரைக்கும் அவரோட இன்டர்வியூ வந்து அவரோட எல்லா படங்களையும் நான் பார்த்துருக்கேன், அதேமாதிரி அவரோட எல்லா இன்டர்வியூ நான் பார்த்துருக்குறேன். அவர் ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுவார், அவர் என்னோட படமே எங்கேருந்து காப்பி அடிச்சதுன்னு கூட சொல்லியிருப்பார். சுராஜ் வந்து ஒரு படத்தை மலையாளத்துலேருந்து காப்பி பின்னர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன், எங்கள் படங்களை தெலுங்கில் அடிச்சிட்டாங்க அதே மாதிரி நான் ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட போய் சொன்னேன் இது ஓடாது சார் சொன்னேன் அதே மாதிரி ஓடல நான் என்ன பண்றது அப்படிலாம் ஓப்பனா சொல்லிட்டேன். ஆமா, அந்த மாதிரி சுந்தர்சி சாரோட இன்டர்வியூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து எந்த டைரக்டருமே அவர் மாதிரி ஓபன் டைப் அவர் சொல்வாரு, நாங்க வந்து
ஒரு விஷயம் நான் அவர் அவரோட இன்டர்வியூவில் எனக்கு ரொம்ப கேட்டு ரசித்தது என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டி, அதில் வந்து அவர் ஒரு இருட்டு மாதிரி உள்ள இடத்துல சின்ன கேண்டில் மாதிரி எரியுது, அதில் ஒரு ரெண்டு மூணு நடிகர்கள் உட்காந்துட்டு பார்ட்டியில் உட்காந்துருக்காங்கன்னா, அப்போது அப்போ வந்து ஒரு நடிகர் ஹீரோ வந்தாங்களாம். அவன் வந்தப்போ அந்த நடிகர் கூட எல்லோரும் ஃபோட்டோ எடுத்தாங்க, செல்ஃபி எடுத்தாங்க, இது பண்ணாங்க, இது பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. இந்த குரூப்பு யாருன்னா சத்யராஜ், சுந்தர்சி, இப்படி ஒரு குரூப் இருக்காங்களாம். அதை பார்த்துட்டு அவங்க ரெண்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்களாம். அந்த அந்த ஆர்டிஸ்ட் வந்து அடுத்த வருஷம் இல்லையா, இவங்க வந்து ரெகுலராக எல்லா வருஷம் இதே இடத்துல இருக்காங்களாம். அது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து அந்த இடத்துக்கு போகவே வேண்டாம், ஒரே வருஷத்தில் வந்துட்டு பாப்புலர் ஆகிட்டு அடுத்து போக வந்து. இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது திறமை விஷயம் எல்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் அடக்கொடுக்கமாக இருக்கணுங்கிறதுக்கு சுந்தர்சி சாமி. ஏன்னா நீ 25 வருஷமாக ஒருத்தர் வந்து, நீங்கள் என்ன தான் ஒரு குஷ்பு கணவர், குஷ்போட வீட்டுக்காரரா, குஷ்போட வீட்டுக்காரர்னு சொல்லி யாராவது படத்துக்கு வருவாங்களா, குஷ்போட கணவர்னு சொல்லி யாராவது கலகலப்பு பார்ப்பாங்க, கிடையாது. அவரோட திறமை, அவரோட அவர் ஒரு காமெடியை அவர் ப்ரெசன்ட் பண்ணுற விதம் தான் வந்து அவரை வந்து தியேட்டரில், நீங்கள் ஒரு 10-12 படம் அவர் ஹீரோவை நடித்து கலகலப்புன்னு பிரேக்குக்கு பிறகு கலகலப்புன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. கலகலப்புன்னு பண்ணும்போது அந்த தியேட்டருக்கு எவ்வளோ கொத்து கொத்தா ஆடியன்ஸ் வந்து கொத்து கொத்தா சிரிச்சாங்க, குழந்தைங்கள்லாம் வந்து அவ்வளோ ரசித்தாங்க. அப்படி இருக்கும்போது அவர் வந்து பழையபடி கேப் விட்டு வந்தால் கூட ஒரு டைரக்டர் ப்ரூவ் பண்ணி பிரிச்சு, கலகலப்பு கலகலப்பு 2, அரண்மனை அரண்மனை 2, அரண்மனை 3, அரண்மனை 4, இன்னும் என் பேரங்காலம் வரைக்கும் அரண்மனை 40 வரைக்கும் எடுக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் படம் எடுக்கிறதுங்கிறது அது ஒரு கமர்ஷியல் இது விஷயங்க. அது வந்து ப்ரொடியூசர் போட்ட ப்ரொடியூசருக்கு போட்ட காசு திருப்பி எடுக்கணும். நம்ம வந்து நம்ம ஏதோ நமக்கு பிடிச்சதுன்னு சொல்லி எடுத்து அது வந்து யாருக்குமே எல்லாருமே நல்லா இருந்ததுன்னு சொல்லி ப்ரொடியூசருக்கு பணம் வரலனாலும் வேஸ்ட்டு, புரியுதுங்களா? அதனால் சுந்தர் சி சார் சொன்னது கரெக்டு தான். அது Taste the daily.